இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்கு 14. நாம் இசையை கற்க வேண்டுமா தமிழை கற்க வேண்டுமா? இது என்ன விசித்திரமான கேள்வி! இலகுவான பதில் உள்ளது. இசையையும் கற்க வேண்டும், ஏனென்றால் அது எமது கலை. தமிழையும் கற்க வேண்டும், ஏன் அது நமது கலாச்சாரம். இசையையும் தமிழையும் கற்க வேண்டும், ஏனென்றால் அவை இரண்டும் எங்களுடைய கலையும் கலாச்சாரமும். இந்த ரெண்டிலே இசை ஊடாக தமிழை கற்க வேண்டுமா அல்லது தமிழ் ஊடாக இசையை கற்க வேண்டுமா? இது என்ற விசித்திரமான கேள்வி! தமிழ் ஊடாக இசையை கற்பிப்பவர், அதாவது இசையை தமிழ் ஊடாக கற்பிப்பவர் இசை ஆசிரியர். தமிழை இசை ஊடாக கற்பிப்பவர் தமிழை இசை ஊடாக கற்பிப்பவர் தமிழ் ஆசிரியர். ஆகவே நீங்கள் இசையை தமிழ் ஊடாக கற்க விரும்பினால் உங்களோட பிள்ளையை இசை ஆசிரியரிடம் அனுப்பலாம். தமிழை இசை ஊடாக கற்பிக்க விரும்பினால் நீங்கள் தமிழ் ஆசிரியரிடம்தான் உங்களது குழந்தையை அனுப்ப வேண்டும். இது என்ன இசை ஊடாக தமிழ், தமிழ் ஊடாக இசை? இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எப்பொழுதுமே கற்பித்தல் என்பது தெரிந்தது ஊடாக தெரியாததை நோக்கி செல்வது. அது இசை என்றாலும் சரி, விஞ்ஞானம் என்றாலும் சரி, பிள்ளைக்கு எது தெரியுமோ அதிலிருந்து ஆரம்பித்து தெரியாததை நோக்கி செல்லும் போதுதான் பிள்ளைக்கு விளங்கும். இல்லைன்னு சொன்னா பிள்ளைக்கு சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்த மாதிரி இருக்கும், எதுவுமே விளங்காது. ஆகவே ஏற்கனவே புரிந்தது ஊடாக புரியாததை நோக்கி, ஏற்கனவே பிள்ளைக்கு பிடித்தது ஊடாக பிடிக்க போவதை நோக்கி, ஆகவே பிடித்ததின் ஊடாக பிடிக்க போவதை நோக்கி. அப்ப பிடிக்காததை நோக்கி செல்லவே முடியாது. பிள்ளை கொண்டு பிடிக்காது என்றால் அதை நோக்கி செல்ல முடியாது. பிடிக்க போவது இனிதான் பிடிக்கும். ஆனா ஏற்கனவே அது அந்த பிள்ளைக்கு தெரியாதது, அறிமுகமாகாதது விஷயத்தை ஏற்கனவே தெரிந்த அறிமுகமான பிள்ளைக்கு பிடித்த ஒரு விடயம் ஊடாகத்தான் சென்றடைய முடியும். இதற்கு உதாரணம் என்ன என்றால், நல்ல உதாரணம், மருந்து மாத்திரைகள். முன்னர் ஒரு காலத்தில் தமிழ் பரியாரிமார், அதாவது எங்களுடைய தமிழ் வைத்திய முறைப்படி தோன்றிய மருத்துவர்கள் என்ன செய்தார்கள், உண்மையாகவே நல்ல உடம்புக்கு தீமையே பயக்காத இயற்கை மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்ட மருந்துகளை அவர்கள் கொடுத்தார்கள். உடல் நலமும் உள நலமும் பேணப்பட்டன. ஆனால் மேலைத்தேய மருத்துவர்கள் என்ன செய்தார்கள், அந்த கசப்பான குளிசையை, தமிழ் மருத்துவர்கள் கொடுக்கின்ற கசப்பை கசப்பாகவே கொடுத்து விடுவார்கள். அதுக்குள்ள சீனிய கலந்தால் அல்லது இனிப்பை கலந்தால் அது வேலை செய்யாது. ஆனா மேலைத்தைய மருத்துவர்கள் என்ன செய்தார்கள், கொணந்து சுகர் கோட்டிங், வெளியில இனிப்பும் உள்ளுக்கு கசப்பான அந்த மாத்திரை. பிள்ளைக்கு சுகர் தான் கண்ணுக்கு தெரியும், இனிப்பு சாப்பிடுற மாதிரி பிள்ளை மகிழ்ச்சியாக அதை வாய்க்குள்ள போட்டுடும், அது உள்ளுக்கு போய் சேர்ந்துடும். உள்ளுக்கு சேர்ந்த பிறகுதான் அந்த மருந்தின் வலிமை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப வாயில வைக்கும் போது பிள்ளைக்கு தெரிவதெல்லாம் இனிப்பு சாப்பிடுகிறேன் என்றது, உள்ளுக்கு போன பிறகு மருந்து தனது வேலையை செய்ய தொடங்குகின்றது. ஆகவே இனிப்பு ஊடாக மருந்தினை கொடுத்தார்கள். இப்ப என்ன நடந்தது, எங்களுடைய பிள்ளைகள் இனிப்பு மருந்து குடிக்க போறேன், சுகர் கோட்ட டேப்லெட்ஸை போட போகிறேன் என்று ஆசையா கேட்டு கேட்டு போட தொடங்க, மெது மெதுவாக எங்களுடைய உடம்புக்கு நன்மை பயக்கும் பக்க விளைவுகள் இல்லாத அந்த தமிழ் மருத்துவம்
அருகி போனது. அதனுடைய அருமை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமலே போனது. அப்படி ஒன்று இருந்ததை எங்களுடைய பிள்ளைகள் அறியாமல் போனது. இதற்கு காரணம் என்ன? இனிமையான ஒரு விடயத்துக்கூடாக பிள்ளைகளுக்கு கசப்பான ஒரு விடயத்தை கொடுக்க நினைக்காமை, கொடுக்க முடியாமை அல்ல, கொடுக்க நினைக்காததால் அவ்வாறு போனது. இப்ப நாங்கள் அந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு இசையால் தமிழா, தமிழ் மூலம் இசையா என்கின்ற விடயத்துக்கு வருவோம். அப்போ ஒரு இசை ஆசிரியரின் பணி என்ன? ஒரு இசை ஆசிரியரின் திறமை எங்கே இருக்கும்? இசையில இருக்கும். அவருடைய தொழில் என்ன? இசையை கற்பிப்பது. அவருடைய நிபுணத்துவம் எதில்? இசையில் இருக்கும். இசையில் நிபுணத்துவம் உடைய ஒருவர் இசையை கற்பிக்க வேண்டும். தமிழூடாக கற்பிக்கலாம், டெக்னாலஜிக்குள்ளால கற்பிக்கலாம், சித்திரம் வரைவதனூடாக கற்பிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸுக்குள்ளால கற்பிக்கலாம், சயின்ஸுக்குள்ளால கற்பிக்கலாம், அறிவியலுக்கூடாக, இப்படி எதுக்கூடாக வேணுமென்றாலும் அவர் இசையை கற்பிக்க வேண்டும். தட் இஸ் த அல்டிமேட் டார்கெட். அப்ப ஒரு இசை ஆசிரியர் இசை கூடாக தமிழை கற்பிக்க முடியாது, தமிழ் ஊடாக இசைய வேணும்னா கற்பிக்கலாம். இப்ப நாங்கள் பார்க்கிறோம், ஒரு இசை ஆசிரியர்கிட்ட கொண்டு வந்து எங்கட பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு மாதிரி எங்க பிள்ளை தமிழ் கதைக்க வேணும், தமிழ் கதைக்க தொடங்கும் என்ற ஆசையில தான் மாஸ்டர் உங்கள்கிட்ட இசை படிக்க விடுகிறேன். ஆகவே என்ன செய்கிறோம்? இசை ஊடாக தமிழ் கற்பிக்க நினைக்கின்றோம். யார்கிட்ட கொண்டு வந்து? இசை ஆசிரியர்கிட்ட கொண்டு வந்து அங்கதான் பிரச்சனை தொடங்குகின்றது. இதுக்கு தமிழ் ஆசிரியர்கிட்ட போயிருக்க வேண்டும். தமிழ் ஆசிரியர் தான் ஒரு பாப்பா பாட்டு, அத அவர் தமிழால பிள்ளைக்கு தமிழை படிப்பிக்க அவருக்கு அவருடைய நோக்கம். அவர் என்ன செய்வார்? இசை, தனக்கு தெரிந்த இசை மூலம் இலகுவாக அந்த பாட்டை பாடி அந்த பிள்ளைக்கு தமிழை விட இசை கூட பிடிக்கும், ரசிக்க முடியும். கலாச்சாரத்தை ரசிக்க முடியாது, கலையை ரசிக்க முடியும் பிள்ளைகளாலே. அப்ப தங்களால் ரசிக்க முடிந்த, தங்களுக்கு தெரிந்த, ஏற்கனவே காதில் பழக்கப்பட்ட இசை மூலம், இசை என்கின்ற கோட்டிங், சுகர் கோட்டிங்குக்குள்ளே தமிழ் என்கின்ற அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கசப்பான மருந்து. அதாவது இங்கே இதை சிந்திக்கும் போது நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டு பிள்ளைகளைத்தான் சிந்திக்கின்றோம். எங்கட நாடுகளிலே வசிக்கின்ற பிள்ளைகள் சுற்றுச்சூழல் எல்லா இடமும் தமிழ், தமிழ், தமிழர்களோடு பேசுகிறார்கள், தமிழர்களோடு வாழ்கிறார்கள், தமிழர்களுடன் இணைந்து கல்வி கற்கின்றார்கள், பள்ளிக்கூடத்துல தமிழால் கற்கின்றார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கணும், ஐயோ எங்கட கலை கலாச்சாரம் எல்லாம் அழிந்து போகுதே என்று இங்கே கவலைப்படுவதில்லை தமிழர்கள். ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளிலேதான் கலாச்சாரம் மல்டி கல்ச்சுரல் என்ற பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே என்ன நடக்குது? அந்த நாட்டு கலாச்சாரத்தின் ஆதிக்கம் மிச்ச எல்லா கலாச்சாரங்களையும் விழுங்கி விடும் அளவுக்கு அந்த நாட்டு கலாச்சாரத்தின் ஆதிக்கம் அங்கு இருந்து கொண்டிருக்கிற போதுதான் எங்களுடைய பெற்றோர் சிந்திக்கின்றார்கள், எங்களுடைய கலையும் கலாச்சாரமும் அழிந்து போக போகின்றது, எங்களோட பிள்ளைகளுக்குள்ளே இல்லாமல் அவற்றை எப்படியாவது ஊட்டி வளர்க்க வேண்டும். நல்ல ஆசைதான், சரியான ஆசைதான். ஆனால் சரியான ஆசையை வைத்துக் கொண்டு பிழையான வழிமுறையை கையாண்டால் என்ன ஆகும்? ஆசை நிராசையாகி போகும். ஆகவே தான் சிந்திக்க வேண்டும். என்ன செய்ய வேணும்? தமிழை கற்பிக்க வேணுமோ, இசை ஊடாக பாப்பா பாட்டு பாடி அவர் கற்பிப்பார். யார்? தமிழ் ஆசிரியர். அவர்கிட்ட கொண்டே விடலாம். இசையை கற்பிக்க வேண்டுமோ, தமிழ் ஊடாகத்தான் இசையை கற்பிக்க முடியும். இப்பயும் ஒரு பிரச்சனை வருது. இங்க அந்த டேப்லெட் விஷயத்துக்கு திரும்ப போவோம். அங்கே இனிப்பான சுகர் கோட்டிங் வெளியில, கசப்பான மாத்திரை உள்ளே. ஏன்? ஒரு அட்ராக்ஷன் கூடின பிள்ளைக்கு, பிடித்த பிள்ளைக்கு, ஃபேமிலியரான ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயத்துக்கு ஊடாக தெரியாத விடயத்தை நோக்கி செல்வதுதான் கல்வி கற்பிக்கும் சரியான முறை. இப்ப நாங்கள்
ஒரு இசை ஆசிரியர்கிட்ட வந்து கூட தமிழ் ஊடாக இசை கற்பியுங்கோ என்று கேட்கலாமோ? அதுக்கும் கஷ்டம். எது மாதிரி என்றால், சுகர் கோட்டிங்கை உள்ளுக்கு வச்சு போட்டு வெளியில கசப்பான மருந்தை போட்டால் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை ஐயோ வேண்டாம்னு சொல்லி போட்டு ஓடி போய் படுத்து கதவை பூட்டி போட்டு நித்துற மாதிரி நடிக்கும், தூங்குறது மாதிரி நடிக்குமே ஒழிய மருந்தை சாப்பிடாது. சரி, கஷ்டப்பட்டு அந்த மருந்தை சாப்பிட்டா கூட பயன் பாதிதானே. வெளியில அவ்வளவு பெரிய மருந்து, உள்ளுக்கு சுகர். அப்ப மருந்தை கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் அவ்வளவும் மருந்து இல்லை, உள்ளுக்கு சுகர் தேவையில்லாம கிடக்குது. அது மாதிரி தான் தமிழ் ஊடாக இசையை கற்பியுங்கோ என்று சொல்வது. தெரியாத ஒரு விடயத்துக்கூடாக அதை விட கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு விடயத்தை எப்படி கற்பிக்கிறது? நல்லா தெரிஞ்ச அவைக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்குள்ளால அதை விட பிடிப்பு குறைந்த ஒரு விடயத்தை கற்பிக்க முடியும், அல்லது இனிமேல் பிடிக்க போகின்ற ஒரு விடயத்தை கற்பிக்க முடியும். ஆகவே தமிழ் ஊடாக இசையை கற்பிக்கவும் முடியாது. இப்ப எங்கட பிள்ளை ஒரு தேவாரமாவது கோயில்ல போய் பாட வேணும் என்று நினைச்சு நாங்கள் மியூசிக் படிப்பிக்கிறோம் மாஸ்டர். சரி, கோயில்ல போய் தேவாரம் பாடணும், சரி இசையை கற்பிக்கலாம். அதுக்கு எப்படி கற்பிக்க வேணும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடல். சில பாடல்களை நாங்கள் இசையோடு பாடுவதை விட இசை இல்லாமல் பாடுகின்ற போது அதனுடைய அர்த்தம் தெளிவாக புரியும். ஏனென்றால் இந்த உதாரணத்தை இப்ப பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து அதனை விளங்கிக் கொள்ளலாம். தேவாரம் பிடியதன் உருவமை, எல்லோருக்கும் தெரிந்த தேவாரம். எங்கட பிள்ளை இதை வாய் திறந்து பாடிட்டு இருந்தால் நான் கோயிலுக்கு இவ்வளவு செய்வேன் என்றெல்லாம் நிறுத்தி வைத்து பலர் அப்படியும் நேர்த்தி சரிவராமல் ஐயோ எங்கட பிள்ளை பாடாது, எங்களோட எங்கட இந்த காலம் முடிஞ்சு போச்சு என்று புலம்புவர்கள் பலர். இப்ப பார்ப்போம் அந்த தேவாரத்தை. பிடியதன் நூறு உமை கொளமிகு கவியது அடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடம் கடிகணபதி வர அருளினன்மீகு கொடை வடிவினர் பயில் பலி வலமுறையிறையே திருச்சிற்றம் பலம். இதிலே பிடியதன் ஒரு உமை, இதுல என்ன அர்த்தம் புரியுது? அப்படி பாடுறதை விடுத்து நாங்கள் இதை வசனம் வசனமாக பொருள் விளங்கி சொன்னால் இதனுடைய அர்த்தம் அதிகமாக புரியும். எப்படி அர்த்தம் புரிந்து இந்த தேவாரத்தை சொல்ல வேண்டுமா? சொல்லலாம், அர்த்தம் புரிந்தும் பாடலாம். ஆனால் இப்பொழுது பாடியது அர்த்தம் புரிந்து அல்ல, இதுதான் வழமையில் உள்ள இசை, இசை அமைப்பு. அதாவது இன்று வழக்கத்தில் உள்ள இசை அமைப்பு அவ்வளவுதான். எது? பிடியதன் நூறு உமை கொளமிகு, ஒன்றுமே விளங்குதில்லை. இதன வசனம் வசனமா சொன்னா பாடினதை விட அதிகமாக விளங்கும் பாருங்க. பிடியதன் உரு உமை கொள, அந்த பாடும்போது கொள அடுத்த வரைக்கு போயிட்டுது. அப்ப எப்படி விளங்குறது? பிடியதன் உரு உமை கொள, ஒரு பெண் யானையினுடைய உருவத்தை உமை கொண்டிருக்க, உமையம்மை தன்னுடைய ஒரு பெண் யானையுடைய உடைய உருவத்தை கொண்டிருக்க, அதற்கு பிறகு பிடியதன் உரு உமை கொள மிகு கரியது, கரி ஆண் யானை, ஆண் யானை உருவத்தை யார் கொள்கின்றார்? அடி கொடு தனது அடி வழிபடும். இப்படி ஆண் யானை உருவம் கொண்டு உமாதேவியாரோடு, பெண் யானை உருவில் இருக்கும் உமையம்மையோடு இணைந்து கொண்டு அவரிடர் கடி கணபதி வழிபடும், அவர் இடர் கடி கணபதி வர
தன்னை வழிபடுகின்ற அடியவர்களினுடைய இடர்களை களைகின்ற கணபதி விநாயகப் பெருமான் உருவெடுப்பதற்கு அவதரிப்பதற்கு இருவரும் சேர்ந்து அருள் புரிந்தனர். அப்படியான இறைவன் மிகு கொடை வடிவினர் எங்கே இருக்கின்றார்? அவர் பயிலுகின்ற இடம், அவர் நின்று அருள் புரிகின்ற அமர்ந்திருந்து அருள் புரிகின்ற இடம் வலிவலம். வலிவலத்திலே முறையாக உரைகின்ற இறைவனார் அவர். இது பொதுவாக பாடல்களிலே பாடல்களுக்கு உரிய பொருள் விளக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம். இதன்படி பார்த்தாலும் அதை பாடும்போது அந்த அர்த்தம் சரியாக புரியவில்லை. ஏனென்றால் பொருள் சொற்பிரிப்புகள் பொருள் பிரிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கு இசை அமைப்பிலே பிரிக்கப்பட்டிருக்கவில்லை. இதைத்தான் நாங்கள் கஷ்டப்படுத்தி பிள்ளையை பாட வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இது வந்து ஏற்கனவே உள்ள விளக்கம். எனது விளக்கம் ஒன்று உள்ளது. அதாவது இப்ப சொன்ன விஷயத்தை நாங்கள் பிள்ளைக்கு சொல்றதால பெரிய அளவில் பிள்ளைகளை அது கவரப்போவதில்லை. இப்பத்தை பிள்ளைகளை அது பிள்ளைக்கு பெரிய அளவில் பிரயோசனப்பட போவதும் இல்லை. என்ன பொருள் விளக்கம்? உமையம்மையும் சிவனும் இணைந்தார்கள், விநாயகர் பெருமான் வந்தார், எல்லாருக்கும் கொடுப்பார் நல்லா அருளினார் இருக்கிறார். தட்ஸ் ஆல். ஆனா இதையே சரியாக அர்த்தம் எடுத்தால், எதையுமே பாட்டை பாடிட்டு போனவையொழிய அதில் அர்த்தம் எழுதி வச்சுட்டு போகல. அர்த்தம் எழுதியவர்கள் எல்லாம் பின்னர் வந்தவர்கள். ஆகவே நாங்களும் அர்த்தம் எழுதலாம் சரியானதாக இருந்தால். ஆகவே இப்போ பாருங்கள், பிடியதன் ஒரு உமை கொள ஒரு யானை காட்டிலே இறந்து கிடந்த போது அதன் தலையை தேடிக்கொண்டு வந்து உமையிடம் கொடுத்தார்கள் முனிவர்கள். ஏன் கொடுத்தார்கள்? ஒரு தடவை விநாயகர் ரொம்ப குழப்படி பண்ணி பிள்ளை தானே, குட்டி பிள்ளை, அவருடைய அப்பா சிவன் அவரோடு யுத்தம் புரிந்து அவரின் தலையை கொய்து விட்டார். தலை சிதைந்து விட்டது. இப்ப விநாயகரை உயிரோடு மீட்டு தர வேண்டும் என்று உமை அம்மை அடம் பிடிக்கின்றார். என்ன செய்வது? தலை சிதைந்து விட்டதே, உயிரோடு இருக்கும் ஏதாவது ஒரு தலையை காட்டிலிருந்து எடுத்து வாருங்கள். முனிவர்கள் ஓடுகிறார்கள், கொண்டு வருகிறார்கள். ஒரு அப்பொழுதுதான் இறந்த ஒரு யானையின் தலை. அந்த யானையின் தலையை உமையம்மையின் கையில் கொடுக்கின்றார்கள். உமையம்மை அந்த தலையை கொண்டு போய் சிவபிரானின் காலடியிலே வைக்கின்றார். அப்படியே காலடியிலே வைத்தபடியே இரண்டையும் சேர்த்து ஒன்றாக அணைக்கின்றார். காலடியில் வைத்து வணங்கி விட்ட பிறகு சிவன் ஆசீர்வதிக்கின்றார். இரண்டும் ஒன்றாக இணைக்கின்றார் உமையம்மையார். இப்போது தலையும், அதாவது யானை தலையும், பிள்ளையாரினுடைய உடலும் ஒன்றாக இணைந்து விட்டது. இப்பொழுதுதான் விநாயக பெருமான் புது உருவெடுக்கின்றார். அதுதான் அவரினுடைய யானை தலையுடன் கூடிய உருவம். அதனைத்தான் இந்த தேவாரம் விளக்குகின்றது என்கின்றேன். இதிலே ஒரு பிள்ளைகளுக்கு தேவையான கருத்து அங்கே பொதிந்துள்ளது. குழப்படி செய்யக்கூடாது. குழப்படி செய்தால் மற்றவைக்கு துன்பம் செய்தால், அதாவது தன்னுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் அவருடைய தந்தை கடுமையான தண்டனையை தன்னுடைய பிள்ளை என்றும் பார்க்காமல் வழங்குவார். அதன் பிறகு அம்மா என்னதான் தன்னுடைய பிள்ளை பிழை செய்தாலும் கூட, ஐயோ என்னுடைய பிள்ளைதான் வேண்டும் என்று அடம்பிடிப்பார். ஈற்றிலே அம்மாவின் வற்புறுத்தலினால் அப்பா வேற வழி இல்லாமல் செய்வதெல்லாம் செய்து கொடுப்பார். இனிமேல் குழப்படி செய்ய மாட்டேன் என்று பிள்ளை மன்னிப்பு கேட்க வேண்டும். இனிமேல் அப்படி குழப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி பிள்ளையாரும் என்ன செய்தார்? அதுக்கு பிறகு குழப்படி செய்ய இல்லை. கொடை வடிவினர் கொடை அள்ளி அள்ளி கொடுத்தார். எல்லாருக்கும் கல்வி ஞானம் எல்லாத்தையும் புத்தி அள்ளி அள்ளி கொடுத்தார், பக்தர்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும். ஆகவே இந்த அர்த்தத்தை நாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் அது பயனுள்ள அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் இப்படி பாடுவதை விட உண்மையில் சொல்வது நன்றாக இருக்கும். பாருங்கள், பிடியதன் ஒரு உமை கொள மிகு கரி அது
வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர பிடியதன் உரு உமை கொள மிகு கரி அது அடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிவலம் முறை இறையே வலிவலம் முறை இறையே வலிவலத்திலே முறையாக இறைகின்ற இறைவனே இப்ப ஏன் இப்படி இந்த அர்த்தங்களிலே பிரச்சனை வந்தது ஏன் இந்த இசை அமைப்பிலே பிரச்சனை வந்தது என்று பார்த்தால் மேலைத்தேச ஆதிக்கம் மேலைத்தேசத்தவர்கள் எங்களுடைய நாட்டை பிரிட்டிஷ் ஆண்டபோது அவர்களினுடைய ஆதிக்கத்தினால் ஆதி தாளத்தை எல்லாத்துக்கும் போட்டுக்கொண்டோம் அதாவது எல்லா பாடல்களுக்கும் அநேகமாக ஆதிதாளம் ஆதிதாளமே வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒரு பார் 1 2 3 4 1 2 3 4 4 பை 4 அதை கொப்பி பண்ணி அது இந்த ரெண்டு மடங்கு ஆதிதாளம் 1 2 3 4 1 2 3 4 ஆதிதாளம் எடுத்ததுக்கெல்லாம் ஆதிதாளத்தின் ஆதிக்கம் தேவையில்லாமல் வந்துவிட்டதனால் அந்த பொருள் விளங்காமலே போனது பாட்டு பாட்டாக இருந்தது பொருள் தனியாக இருந்தது தமிழ் இன்னும் தனித்து நின்றது இதைத்தான் நாங்கள் தமிழ் இசையை பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இசை ஊடாக தமிழும் தமிழ் ஊடாக இசையும் கற்பிக்க நினைக்கின்றோம் ஆகவே இதை நான் இப்பொழுது என்னால் முடிந்த அளவுக்கு பொருள் விளங்கக்கூடிய இசையிலே இந்த தேவாரத்தை பாடுகின்றேன் திருச்சிற்றம்பலம் பிடியதன் நூறு உமை கொள்ள மிகு கரி அது அடி கொடுத்தனதடி வழிபடுமவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மீகு கொடை வடி வினர் பாயில் வலிபல முறையிறையே திருச்சிற்றம்பலம் இதுக்கும் ஆதிதாளம் தான் ஆனால் ஆதிதாளம் எல்லாம் ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு இவரும் ஆதிதாளத்தில் தானே பாடினார் பண்முறை மாறவில்லை பண்ணோடுதான் அதே பண்ணில் தான் பாடினேன் அதே ராகத்தில் தான் பாடினேன் தாளம் மட்டும் மாறியுள்ளது இது 4 பை 4க்குள்ளே அடங்குவது அல்ல அதாவது 1 2 3 4 1 2 3 4 என்று இருந்ததை 3 3 3 ஆக மாற்றி 4 4 ஆக இருந்ததை 1 2 3 1 2 3 1 2 3 என்று ஆக்கிவிட்டேன் அதனால் பொருள் விளங்கும்படி இது ஆகிவிட்டது ஆகவே இந்த தேவாரத்தை பண்முறையிலே பண்ணை மட்டும் சொன்னார்களே ஒழிய தாளத்தை பற்றி சொல்லவில்லை ஆனாலும் அந்த மேலைத்தே ஆதிக்கத்தால் 4 பை 4 என்கின்றது அதுதான் ஃபேமஸ் வெஸ்டர்ன் மியூசிக்ல காமன் வெரி காமன் 3 பை 4 வந்து காமன் இல்லை ஆகவே அதை 4 பை 4 ஆக்கி அதனை இவ்வாறு பாடிவிட்டார்கள் அது பாடி பழகியதால் அப்படி இன்றைக்கு எல்லோரும் அதை மரபென்று நினைத்து பாடுகின்றார்கள் அதுதான் ட்ரெடிஷன் என்று நம்பிவிட்டார்கள் இப்பொழுதெல்லாம் ட்ரெடிஷன் ஒரு தலைமுறை காலம் சீவித்தால் போதும் தொடர்ந்து நிலைத்து விடும் அவ்வாறு வேகமான உலகத்திலே மக்கள் வேகமாக எல்லாத்தையும் நம்பி ட்ரெடிஷன் என்று அக்செப்ட் பண்ணி விடுகிறார்கள் ஏற்றுக்கொண்டு விடுகின்றார்கள் ஆகவே முன்னர் கலாச்சாரம் எப்படி இருந்ததோ கலை எப்படி இருந்ததோ எவருக்கும் தெரியாது கெஸ்ஸிங் இப்படித்தான் இருந்திருக்கும் என்று நினைத்திருந்தவர்கள் ஒரு பலமான ஒரு சக்தியின் ஆதிக்கத்தினால் ஒரு சுவாமி சொன்னதை கேட்டேன் இந்த வீடியோக்கள்ல அனுப்பியிருந்தார்கள் அவர் சொல்ற நான் இப்போ ஒரு ராமற்ற சிலை இருக்குது ராவணன் சிலை இருக்குது வைத்து கும்பிடணும் நீங்கள் இங்க இருக்கிற பக்தர்களிலே விரும்பியவர் விரும்பியதை கொண்டு போங்கள் என்று சொன்னால் எவராவது ராவணனின் சிலையை கொண்டு போய் கும்பிட கொண்டு போவீர்களா ராமனின் சிலையைத்தான் கொண்டு போவீர்களேன் ராமன் பாசிட்டிவ் தோட்ஸுக்கான ஒரு மூலமூர்த்தியாக அங்கே காட்டப்படுகின்ற ராவணன் நெகட்டிவ் தோட்ஸுக்கான மூர்த்தியாக வரலாறுகளிலே சித்தரிக்கப்பட்டு விட்டார் இப்ப அதை நம்பிய நீங்கள் ராமரை கொண்டு போவீங்கள் இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன்
ராவணன் சில மரத்தில தான் செய்திருக்கு. ராம் மன்னிக்க வேண்டும், ராமன் சில மரத்தில தான் செய்திருக்கு. இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன், இந்த ராமற்ற சில வெறும் மரத்தில தான் செய்திருக்கு, ஆனா ராவணன் சில 24 கேரட் கோல்டால செஞ்சிருக்கு. எவராவது ராமற்ற சிலையை கொண்டு போவீங்களா, ராவணன் சிலையை தான் கொண்டு போவீங்கள்? ஆதிக்கம் அங்கே எது? எல்லா எங்களுடைய நம்பிக்கைகள், கலை, கலாச்சாரம், தெய்வீகம் எல்லாவற்றையும் மீறி திடீரென்று எங்களுடைய சிந்தனையிலே மறுபக்கம், மறு ஆப்போசிட். எப்படி பாசிட்டிவ் தாட்ஸோட இருந்தோமோ உடனடியாக நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவாக மாறிவிட்டது. ஏன்? நாங்கள் இறை உருவத்துக்குள்ளே இறைவனை பார்க்கவில்லை, இப்பொழுது பணத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அதே போலத்தான் மேலைத்தேய ஆட்சியின் ஆதிக்கம் வந்தபோது எங்களுடைய கலை கலாச்சாரத்தை பலவாறாக மாற்றி அவர்களினுடைய ஆதிக்கத்தினால் எங்களுடைய கலை கலாச்சாரம், உடை, பாவனை, நடையுடை எல்லாவற்றையும் மாற்றி கொண்டோம். அதன் விளைவுதான் என்று கலை கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு திரிவுபடுத்தப்பட்ட கலையையும் கலாச்சாரத்தையும் உம்முடையது உம்முடையது என்று சொல்லிக்கொண்டு, முன்னர் உண்மையாகவே இதுதான் கலாச்சாரம், இதுதான் கலையாக நம்மவரிடையே இருந்திருக்கும் என்பதை ஊகித்து அதனை முன்னே கொண்டு வர நிற்பவர்களுக்கு தடை போட்டு அவர்களை துரோகிகளாக கருதி பிரச்சாரம் செய்யும் காலம் இது. ஆகவே நாங்கள் இசை ஊடாக தமிழ் கற்பிப்பதா, தமிழ் ஊடாக இசை கற்பிப்பதா என்கின்ற பிரச்சனையில் நாங்கள் முதல்லேயே பேசின மாதிரி இசை ஊடாக தமிழை கற்பிக்கலாம், யார்? தமிழ் ஆசிரியர். ஆனால் தமிழ் ஊடாக இசையை கற்பிக்க முடியாது இசை ஆசிரியரே. பிள்ளைக்கு இசை கூட பிடிக்கும் தமிழை விட, நார்மலா எல்லா பிள்ளைக்கும், எந்த கலை எந்த கலாச்சாரத்திலே பிறந்த பிள்ளைக்கும் மொழியை விட இசை அதிகமாக பிடிக்கும் சின்ன பிள்ளைக்கு. இப்ப இந்த இசை ஊடாக தமிழை கற்பிக்கலாம், தமிழ் ஊடாக இசையை கற்பிக்க முடியாது. அப்ப எங்கட பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டிங்கா தமிழ் கற்கிறதுக்கு என்ன வழி? அதைத்தான் செய்ய வேண்டும், அதுதான் சரியான வழி. என்ன செய்யலாம்? பிள்ளைக்கு இப்ப என்ன பிடிக்குது? பிளே, விளையாடுவது. ஆகவே கேம்ஸ், மியூசிக் கேம்ஸ் ஊடாக, டெக்னாலஜி, டெக்னாலஜி பிடிக்குது பிள்ளைக்கு. டெக்னாலஜியால கண்டுபிடிக்கப்பட்ட மியூசிக் கேம்ஸ், அல்லது நீங்க சரியா பாடினா பச்சை தெரியும், பிள்ளையா பாடினால் சிவப்பெரியும், அப்ப விஷுவல் கிராஃப் கீரும், நீங்க பாடுறதுக்கு பாடுங்க கீறி காட்டும். இப்படியான ஆப்ஸ ஐபேட்ல மொபைல் போன்ல போட்டு கொடுத்து அதனை விளையாட வைத்து டெக்னாலஜி ஊடாக இசையை, இசையும் பிடிக்குது இல்ல பெரிய அளவில், வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்குது என்று சொல்லுகின்றார்கள், ஆனா எங்களுடைய பாரம்பரிய இசை பிடிக்குதில்லை, கர்நாடிக் மியூசிக் பிடிக்குதில்லை, தமிழ் இசை பிடிப்பதில்லை. அப்ப என்ன காரணம்? அதுக்கும் அவைக்கு பழசு மாதிரி தெரியுது. ஆகவே புதியது அவைக்கு பிடிக்கும், அந்த டெக்னாலஜி, அந்த கேம்ஸ், அது கூட விளையாட்டு, இதன் ஊடாக, இவற்றின் ஊடாக, அல்லது மேத்ஸ், சயின்ஸ். சில பிள்ளைகளுக்கு மேத்ஸ் பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு சயின்ஸ் பிடிக்கும். இப்படி என்ன அவைக்கு பிடிச்சிருக்கு என்பதை பார்த்து, எல்லா பிள்ளைகளுக்கும் குரூப்பா படிப்பிக்கல அதை செய்ய முடியாது. இண்டிவிஜுவல், தன் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச், தனியாக ஒரு பிள்ளையை இனங்கண்டு அந்த பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அதன் ஊடாக பிடிக்காததை அல்லது பிடிக்க போவதை நோக்கிய பயணம். இதுக்குள்ளேதான் பிடிக்க போயேன் ரெண்டை சொன்னேன், பிடிக்காதது பிடிக்க போவது. எங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கேக்க இது பிடிக்க போகுதா பிள்ளைக்கு அல்லது பிடிக்காதான்றது சில வேளை முடிவெடுக்க முடியாது. படிப்பிச்சு பார்த்தா தான் தெரியும், இந்த பிள்ளைக்கு இது பிடிக்கவே போகாது, பிடிக்காது, சரி வராது, வேற ஏதாவது பிள்ளைக்கு படிப்பிக்க வேண்டியா, வேற ஏதாவது கலையை. ஆகவே டெக்னாலஜி அல்லது மேத்ஸ் அல்லது சயின்ஸ் அல்லது பிளேயிங் கேம்ஸ் இவற்றுக்கூடாக, அல்லது கீறி காட்டுறது, கிராபிக்ஸ், இவற்றின் ஊடாக நாங்கள் இசையை முதலிலே கற்பிப்போம். அதுக்கு பிறகு அந்த இசை ஊடாக தமிழை கொண்டு போய் கற்பிக்க நினைக்கலாம்.
ஆக்கம் வரை பொறுத்திருந்த நாம் ஆரம் வரை பொறுத்திருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தினை கற்றுக் கொடுத்து வளமான எதிர்காலத்தினை எங்களுடைய பிள்ளைகள் இசையோடும் தமிழோடும் கலாச்சாரத்தோடும் கலையோடும் வாழ்கின்ற ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்போம் என்கின்ற மகிழ்ச்சியுடன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றிகளுடன் வணக்கங்கள். உங்கள் டாக்டர் தர்ஷனன்.